ஆப்னர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். கனடிய செய்திகள். முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத ஊழியர்களை ஊதியமற்ற கட்டாய விடுப்புக்கு அனுப்பியுள்ளது ஒட்டாவா மருத்துவமனை. இது குறித்து கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருக்கிறது. ஒரு டோஸ் தடுப்பூசி போட்டுக்கொண்டு இரண்டாவது டோஸ் தொடர்பில் தாமதம் காட்டும் ஊழியர்களை கட்டாய விடுப்புக்கு அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து மருத்துவமனை தெரிவித்துள்ளதாவது, தடுப்பூசி காலக்கெடு தொடர்பில் ஊழியர்களை நினைவூட்டுவதற்காகவே கடிதம் அனுப்பியுள்ளதாகவும், அவர்களை வேலையில் இருந்து நீக்க இருப்பதாகவோ அல்லது கட்டாய விடுப்புக்கு அனுப்புவதற்காகவோ இதற்கு பொருள் இல்லை என்று மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய செய்திகள். திமுக மகளிரணி செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் நேரலையில் பங்கேற்று நேயர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். சென்னை சங்கமத்திற்காக ஆவலோடு காத்திருப்பதாக ஒரு சிலர் கூறிய போது, அவர் தலைவர் கலைஞர் ஆவலோடும் பெருமையோடும் சென்னை சங்கமத்தை நடத்த உறுதுணையாக இருந்ததாகவும், கொரோனா சூழல் குறைந்தால் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டு மீண்டும் சென்னை சங்கமம் உறுதியாக நடத்தப்படும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் தளபதி அவர்களிடம் கேட்டு அதை நடத்துவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்போம். ஆனா கோவிடும் ஒத்துழைக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு மேலும் 6.84 லட்சம் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் 57 பார்சல்களில் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இருந்த இன்று மாலை 5:30 மணி விமானத்தில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தது. இதனை பெற்றுக்கொண்ட விமான நிலைய அதிகாரிகள் தடுப்பூசி பார்சல்களை தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் அதனை பெற்றுக்கொண்டு குளிர்சாதன வாகனங்களில் ஏற்றி சென்னை தேனாம்பட்டியில் உள்ள DMS வளாகத்திற்கு எடுத்துச் சென்றனர். PGR தனியார் நிறுவனத்திற்கு மின்சார வாரியம் பல்வேறு சலுகைகளை வழங்கியுள்ளதாகவும், இது தொடர்பான ஆதாரங்களை விரைவில் வெளியிடுவேன் என்றும் கூறிய பாஜக தலைவர் அண்ணாமலையின் குற்றச்சாட்டுக்கு இன்று சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் வைத்து செய்தியாளர்களை சந்தித்த பதிலளித்தார் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி. 24 மணி நேரத்திற்குள் செய்தியாளர்களை சந்தித்து தனது குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்களை வழங்க வேண்டும், இல்லை என்றால் மன்னிப்பு கட்டாயமாக கேட்க வேண்டும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டியளித்தார். ஒரு தனியார் நிறுவனத்திடம் வந்து பேரம் பேசப்படுகிறது, 20 ரூபாய்க்கு உற்பத்தி கொள்முதல் செய்வதற்கான அந்த இதை எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆதாரத்தை வெளியிடுவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆதாரத்தை வெளியிட்டீங்க? இல்லைன்னா உங்களை மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேளுங்க, மன்னிப்பு கேட்கணும். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இல்லாத பொருளாதார அடிப்படையை இடஒதுக்கீட்டில் புகுத்தியது எப்படி என்பது உட்பட சட்டரீதியான கேள்விகளை ஒன்றிய அரசின் வழக்குரைஞரை நோக்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பிய கேள்விகள் ஏற்கனவே நாம் எழுப்பியவைதான். சட்டவிரோதமான சட்டம் ரத்து செய்யப்பட்டு சமூக நீதி காப்பாற்றப்பட வேண்டும் என்று திராவிடக் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையின் இறுதியில் திரு வீரமணி கூறியதாவது, விடியல் எப்போதென்று தெரியவில்லை, அரசமைப்பு சட்டம் நாளும் செலரிக்கப்படுகிறது, பாதுகாக்கப்பட வேண்டிய கடமை அனைத்து ஜனநாயக சக்திகளுடையதாகும், என்ன வினோதம், வேடிக்கை, சமூக நீதி, குழிதோண்டி புதுக்கப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகம் வளாகத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் நல இயக்கக வளாகத்தில் துறை ரீதியான ஆய்வுக் கூட்டம் அத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சர் பேசினார். இந்நிகழ்ச்சியின் போது பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையின நலத்துறை செயலாளர் திரு கார்த்திக், பிற்படுத்தப்பட்ட நல இயக்குனர் திரு காமராஜ் உள்ளிட்ட மாநில மாவட்ட துறை அதிகாரிகள் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். உலக செய்திகள். சுவிட்சர்லாந்து நாட்டில் கடந்த ஒரு நாளில் மட்டுமே கொரோனா தொற்றால் 1000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர், 3 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமாக இதுவரை 861,123 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், 11,191 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட 32,731 பேர் அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், இதில் 101 பேர் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த ஒரு நாளில் மட்டுமே 1,240 பேர் குணமடைந்த வீடு திரும்பியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.
like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.